திருவண்ணாமலையில் இயற்கை வளங்களை அழித்து குப்பை கிடங்கு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை அடுத்த தேவனந்தல் ஊராட்சிக்கு உட்பட்ட புனல்காடு மலைப்பகுதியில் இயற்கை வளங்களை அழித்து குப்பை கிடங்கு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுடன் திருவண்ணாமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவாவேலு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாா் அப்போது புனல்காடு மலைப்பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்க மாட்டோம் என்றும் வேறு இடத்தில் அமைப்போம் என்றும் உறுதியளிக்கப்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது ஆனால் தற்போது மீண்டும் அதே இடத்தில் காம்பவுண்ட் சுவர் அமைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த பெண்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதில் இரண்டு பெண்கள் அருகில் உள்ள கிணற்றில் குதித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அவர்களை மீட்ட பொதுமக்கள் உடனடியாக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை நடைபெற்று வருகிறது இதனால் புனல்காடு கிராமத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது